ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிகாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே கண்மை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலையே கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி சுலபமாக வீட்டில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக ஒரு 3 கற்பூரவள்ளி இலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா 1 வெத்தலை, 1 எலுமிச்சம்பழம், அப்புறமா கொஞ்சமாக துளசி. இது எல்லாமே நமக்கு சுலபமாக வீட்டில் கிடைக்கக்கூடியது. எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல போட்டு நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணல, மிக்சியில் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது காரமாக இருக்கிற பொருள் வந்து நம்ம அரைச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி அந்த காரத்தன்மையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ இது கூட எலுமிச்சம்பழ சார் சேர்த்துக்கிறேன். அன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறேன், நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா இதுவே அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இதோட அந்த ஜூஸ் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம இந்த மாதிரி இடித்து எடுத்தாச்சு. அந்த எலுமிச்சம்பழம் சேர்த்ததுனால தான் இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதை நம்ம நல்லா வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது வந்து இந்த மாதிரி ஒரு துணி வேணும். இது வந்து காட்டன் துணி. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜூஸில் டிப் பண்ணி இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுருங்க, ரொம்ப ட்ரையாக புளிய வேண்டாம். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம நிழலில் காய வச்சு எடுத்துக்கணும். திரும்பவும் காஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் மீதி இருக்கிற அந்த ஜூஸில் டிப் பண்ணி திரும்ப காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ அந்த துணியை வந்து நம்ம இந்த மாதிரி திரியாக நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா நான் இந்த மாதிரி விளக்கு எடுத்திருக்கேன். இந்த விளக்கோட மேல் பகுதி தான் இது. இதில் நான் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் வந்து நமக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு எல்லாமே, ஸோ அதனால் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சுத்தமாக இருக்கணும், நம்மளே போய் ஆட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது. கிராமத்து சைட்லலாம் கிடைக்கும், தேங்காயெல்லாம் ஆட்டியே செய்வாங்க. அந்த மாதிரி இருக்குனா மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுங்க, அப்படி இல்லைன்னா கேஸ்டர் ஆயிலே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த திரியை வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு பானை. அது மண்ணில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓட்டு பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, இந்த விளக்கோட இது அந்த மாதிரி இருக்கிற பாத்திரம் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மண்பானை எடுக்குது அப்படின்னா அது புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணுறது இல்லைங்களா, அதனால். நீங்கள் அந்த மாதிரி விளக்கு இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி சின்னதாக அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி 2 டம்ளர் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கலாம். இந்த தட்டு வந்து நீங்கள் மண் தட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓட்டு பாத்திரம் இருக்குங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். செம்புன்னு சொல்லுவாங்களே அது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இது உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கீழே ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். இப்படி இந்த மாதிரி சாய்ச்சி தான் நம்ம வைக்கணும். பாருங்கள், நான் அது பற்ற வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த விளக்கை நம்ம பற்ற வச்சு அதுக்கு மேலே இந்த மண்பானையை வைக்க போகிறேன். இந்த மாதிரி சாய்ச்சி வைக்கணும், விளக்கெல்லாம் அமைஞ்சு போகாது. பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். இப்படி வைக்கும்போது நம்ம அந்த விளக்கு எரியிற அந்த கறி வந்து நம்ம இந்த பானைக்குள்ளே படிஞ்சிரும் அப்படியே. இது வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு செஞ்சீங்கன்னா நைட் 9 மணி 10 மணி வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லை நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு காலையில் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஃபுல்லாக பானை ஃபுல்லாக சூடாக இருக்கும், ஸோ எடுக்கும்போது பார்த்துக்கோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும். பாருங்கள், அது எரிஞ்சு முடிஞ்சிச்சு. சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த கறி ஃபுல்லாக நமக்கு உள்ளே வந்து படிஞ்சிருச்சு. இப்போ அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் மேலே படிஞ்சிருக்கிற கறி ஃபுல்லாக உள்ளே வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும்.
நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம், ஸோ நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் எடுத்த அளவை விட ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப நேரம் நீங்கள் அந்த திரியை வந்து பற்ற வச்சிங்கனாலும் உங்களுக்கு நிறைய கறி கிடைக்கும். இப்போ அந்த கறி கூட திரும்பவும் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்த போகிறேன். கேஸ்டர் ஆயில் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம கண்மை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கையில் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஐலைனரோட இந்த ஸ்டிக் எடுத்திருக்கேன். நான் ஜஸ்ட் என் கையில் போட்டு காமிக்கிறேன். இந்த கண்மையை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து கண்ணில் எழுதுங்க. முதல் நாள் எழுதுனீங்கன்னா லைட்டாக நமக்கு எரியும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாள் கழித்து நீங்கள் எழுதி கொடுங்க கண்ணில். நான் என் குழந்தைங்களுக்கு இது தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.